வணக்கம். கீழக வட்டாங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறுகதை பெயர்லகம். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் கீழக வட்டாங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் கூடல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த இனிய நிகழ்விற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் திரு குமணன் அவர்கள் தலைமை தாங்கினார். கவிஞரும் எழுத்தாளருமான திரு சிவ விஜய பாரதி அவர்கள் மாணவர்கள் மாண்பு மிக்கவர்களே என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். தமிழ் கூடல் நிகழ்வின் ஒரு பகுதியாக படைப்பாற்றல் திறனும் எழுத்து ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு சிறுகதை பயிலகம் நடத்தப்பட்டது. முன்னதாக விழாவிற்கு வந்திருந்தவர்களை உதவி தலைமை ஆசிரியர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் வரவேற்று பேசினார். பள்ளியின் முதுகலை தமிழ் ஆசிரியர் திருமதி ஜெயபிரியா அவர்கள் நன்றி உரையாற்றினார். தமிழ் கூடல் நிகழ்வு அனைத்தையும் ஆசிரியர் திரு பாஸ்டின் சர்சில் அவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் இலக்கிய மன்ற உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு சிறப்பாக நடைபெற்றது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். அந்த மழையில போய் காக்காவை பார்த்துட்டு அவரும் பயங்கர கோபத்தில் அந்த பையன் கேட்டான், நீங்க தமிழ் சார் தானே சார்? ஆமாண்டா, என்னடா சந்தேகம், நீங்க தானே சார் சொன்னீங்க? என்னத்தரா சொன்னேன், தெளிவா சொல்றா, காகம் கரையணும்னு சொன்னீங்களே, நான் வெயிலையும் பார்த்துட்டேன், பனியிலையும் பார்த்துட்டேன், இந்த மழையிலையும் பார்த்துட்டேன், அது கரையவே இல்லை சார் அப்படின்னா. நம்ம எதையாவது சொல்ல அவன் வேற ஒண்ணு நினைச்சுக்கிறது பாத்தீங்களா? அவனோட கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட கேள்வியினால்தான் நிறைய அறிவியல் சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. தாமஸ் ஆல்வா எடிசன். மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தை அப்படின்னு ஆசிரியர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாணவர், அம்மா போறாங்க அதோட பள்ளிக்கூட சேர்த்துங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க, போமா அவன் பையனுக்கு படி போறாது அப்படின்னு புரியல. அதுக்கப்புறமும் திரும்ப பள்ளிக்கூட அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஒரு லெட்டர் எழுதி பைக்குள்ள வச்சு இதை நீ பிரிச்சு பார்க்க கூடாது, உங்க வீட்டில் அப்பாவிட்ட அம்மாவிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பிரிச்சு பார்த்துருக்குறாங்க, வீட்டில் கொண்டு போய் அம்மா சார் என்னமா எழுதியிருக்கிறாரு, ஒண்ணும் இல்லடா உன்னோட அறிவுக்கு நடத்துற அளவுக்கு அங்க புத்தகம் எல்லாம் இல்லையா, அதனால உங்க பையனை ஸ்கூல் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அம்மாவோட வார்த்தை ஒரு குழந்தைய வாழ வைக்கும், ஒரு மனிதனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு மனிதனை கொல்லும்ங்கிறதுக்கு இது சாட்சி. நீ இனிமே பள்ளியோட போக வேண்டாம், பக்கத்துல இருக்கிற நூலகத்துக்கு போ, உனக்கு என்னென்னலாம் படிக்கணும்னு தோணுதோ படி அப்படின்னு சொன்னாங்க. இவனும் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான், நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு நாள் என்னத்தையோ அலமாரியில தேடிட்டு இருக்கும்போது அந்த புத்தகம் கீழே விழுந்துச்சு, அதுக்குள்ள அந்த லெட்டர் வச்சு சரி இப்பயாவது பிரிச்சு பார்ப்போம்னு எடுத்து பிரிச்சு படிச்சான். அப்பதான் தெரிஞ்சது பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டாம் என்று சொன்ன ஒரு மாணவன் தான் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் மிகப்பெரும் சாதனையை செய்த தாமஸ் ஆல்வா எடிசன். அதனால முடியாது நடக்காது அப்படிங்கிற எதுவுமே கிடையாதுங்க. ஸ்டூடெண்ட்னா அவங்க சேட்டை கூட்ட குறும்பு எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம பண்ணலாம் என்ன, நிச்சயம் இவங்களை தாண்டி பண்ணிட்டு வந்திருப்பேன். நீ எல்லாம் வாத்தியாரா கேட்ட வாத்தியாரெல்லாம் உண்டு சத்தியமாக, நீ பண்ணாத அடிச்சாட்டையுமே இல்லை, இப்ப எப்படா பசங்கள்ட இருக்கிற சார் நான் பண்ணி நீங்க எப்படி டென்ஷன் ஆனீங்களா, நான் வந்து டென்ஷனே ஆகுறது இல்லை சார். நான் அழகா சொல்றது ஏன்னா வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, பிரஷர் வந்துடும் கோவப்பட்டீங்கன்னா செத்து போயிருவோம், உனக்கு தான் கெடுதல், தன்னை தான் காக்கின் சினம் காக்க சொல்லியிருக்காரா இல்லையா, உயிரை நீ காப்பாத்திக்கணும்னா கோபப்படாத கூல் ரிலாக்ஸ் சொல்லிருக்காரா இல்லையா, பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வள்ளுவர் அழகா சொல்லிட்டு விட்டாரு, இவன் பண்ற சேட்டை நமக்கு வந்து கோபம் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை முழுங்கிட்டு தான் நான் 12B ல போய் உட்கார்ந்து என்ன பண்றது, இவனை மாத்திரை முழுங்கிறதா கோபப்படாம இருக்கிறதா, அதுக்காக அவனை வந்து பொறுப்பு இல்லாதவனா நம்ம விட்டுற முடியாது, நீ கெடு கட்டு போக விட முடியாது, நம்ம மனசாட்சி குத்தும்ல. உண்மையிலே நான் ஒரு வகுப்புல உண்மையிலே பிராக்டிக்கலா நான் செஞ்ச ஒரு விஷயங்க, ரெண்டு பயம் மட்டும் படிக்கவே மாட்டான், என்ன வேணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சார். பேரண்ட் மீட்டிங்ல பேரண்ட் கூப்பிட்டு கேட்டா கூட அவன் சொல்லுவாங்க, நேருக்கு நேர் சொல்லுவாங்க, சார் பணம் நிறைய இருக்கு சார் அப்பா கிட்ட, அதெல்லாம் நான் தான் சார் பாத்துக்கணும், இப்ப தமிழ் நான் படிச்சு என்ன சார் பண்ண போறான் அப்படின்னு. உண்மையிலே கூட படிக்கிற ரெண்டு பசங்கிட்ட சொல்லி இதை அப்படின்னா இல்லடா அவன்கிட்ட சில விஷயங்களை புரிய வைக்கலாம்னு சொல்லுவேன், அழகா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்ப அவனுக்கு தகுந்தாற் போல சொல்லணும், நம்ம இறங்கி போய் சொன்னா கூட அவனுக்கு பத்தல அப்படின்னு சொன்னா கூட இருக்கிற நண்பனிடம் சொல்லி அவனை திருத்துவதற்கு முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இருக்கிறாங்க. இப்படி மாணவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை எதுவுமே புரியவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது, எல்லாமே அவங்களுக்கு தெரியும்,
அப்படித்தானே நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாம் கிளாஸ்ல இப்பதானே டீச்சர் சொன்னாங்க, தம்பி நேரா உட்கார், நின்று உட்கார், குனிஞ்சு உட்காராத அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஆன்லைன் கிளாஸ்ல நமக்கு சொல்றான், சார் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க சார், மூக்கு மட்டும்தான் சார் தெரியும், தலை கீழே குடிங்க சார், சார் சார் கேமரா கொஞ்சம் லாங்ல வைங்க சார். அவன் சொல்றான், சார் ஓப்போ மொபைல் வாங்காதீங்க சார், சாம்சங் வாங்க சார், கேமரா கிளாரிட்டி செம சார் அப்படின்றான்.